இந்த கம்பங்கூழோட ரெசிபி வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5 லாக் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதில். அதுக்காகவே நான் பெரிய வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கம்மங்கூழாகவும் சாப்பிட்லாம். இந்த கம்மஞ்சோத்தை எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி சிக்கன் குழம்புல வச்சு, அதுவும் நாட்டுக்கோழி குழம்புல வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த அருமையான கம்மஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கம்மஞ்சோறுக்கு வந்து நான் இந்த ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டுக்கம்பு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுக்கம்பு கிடைக்கலன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு தடவை வாஷ் பண்ணி கழுவி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. ஒரு டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி கணக்கு. இதுதான் வந்து ரேஷியோ, 1:4 தான் ரேஷியோ. இப்போது 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு, தண்ணி கொதிக்கிற கேப்பில் இந்த மாதிரி வந்து மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறுனை குறனையாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் விட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கம்பு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் வந்து உரலில் வந்து இடித்து தான் சேர்த்துவாங்க. இப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வந்து உரல் இருக்கிறது இல்லை, அதனால் மிக்சியில் வந்து இதில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச கம்பை வந்து இதில் கொட்டும் போதே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கொட்டணும், இல்லைனா வந்து கட்டி விழுந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இந்த பாருங்கள், உடச்சி உடச்சி விடணும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம சைடில் வந்து உடச்சி உடச்சி விடணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் தான் வச்சு சமைக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா கட்டி உடச்சி உடச்சி விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் தான் ஆல்ரெடி இருக்கும், நான் அதை காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் நேரம் வந்து மூடியை திறந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். மெயினாக வந்து நல்ல மொத்தமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். இது வந்து ஈஸியாக அடிப்பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம எடுத்து நம்ம கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு இதை வேக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வெந்ததுக்கப்புறமா. இந்த மாதிரி வந்து நீங்கள் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு அந்த கரண்டியில் இருக்க மீதியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுருணும். அதே மாதிரி நம்ம கிண்டி விட்டோம்லாம் அந்த பாத்திரம், அதில் வந்து சைட்லலாம் ஒட்டியிருக்கோம்ல, தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டு நீட்டாக வச்சிடணும், இல்லைனா காலையில் ரொம்ப காஞ்சி போயிடும். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியவே. இப்போ காலையில் வந்து இதை எடுத்து பாருங்களேன், அவ்வளோ செம்மையாக வந்துச்சு இது கம்மஞ்சோறு. இதுதான் கரெக்டான பக்குவம். எங்கள் அம்மா வந்து காலையில் சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க, சரி அதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மஞ்சோறு சிக்கன் குழம்பு தான் சாப்பிட்டாங்க. எனக்கு வேண்டாம்னு நான் சொன்னேன், நான் கூலே குடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அது இது ஒரு வாய் நீ சாப்பிட்டு பாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு நீங்கள் கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் நார்மல் ரைஸில் சாப்பிட்றத விட இந்த சாப்பாட்டில் வந்து 2-3 வாய் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. நான் வந்து எனக்கு மத்தியானத்துக்கு கூழ் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு குடித்தோன்னா அவ்வளோதான் நம்ம. இப்போ வந்து கம்மஞ்சோறு எடுத்து நான் அந்த மாதிரி மோர் அடித்து வச்சுருந்தேன். அதில் வந்து மோர் வந்து நம்ம கணக்கு தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். கம்மஞ்சோறு இதோட நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுட்டு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கரைச்சி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தூளுப்பை விட கல்லுப்பு தான் ரொம்ப நல்லது. உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செஞ்சு நீங்கள் சாப்பிடணும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து எதுவுமே வைக்காமையும் சாப்பிட்லாம். நான் வந்து ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுவேன் எப்போவுமே, எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்பை வந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.